ஊருக்கு போன பிறகு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நானும் தம்பி அம்மா மூணு பேரும் நேரு ஸ்ட்ரீட் தான் கிளம்பியிருந்தோம். என்னோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட்டில் நான் குட்டி குட்டி ஷாப்பில் எடுத்தது தான். இந்த கடை தான் எடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது. எந்த கடையில் எனக்கு ட்ரெஸ் பார்க்க நல்லாயிருக்கோ அது உள்ளே பூந்துருவேன். ஏதாவது ட்ரெஸ் கலெக்ஷன் காமிச்சாங்கன்னா ஓகேவாக இருந்ததுன்னா நான் அங்கே வாங்கிப்பேன், அப்படி இல்லைனா மற்ற கடைக்கு அப்படியே போயிட வேண்டியது தான். நம்ம அப்பா அம்மாவுக்கு நாங்கள் மட்டும்தான் உலகம், நாங்கள் போனால் தான் சந்தோஷப்படுவாங்க ரொம்ப. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு, நான் எப்போல்லாம் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்போல்லாம் நான் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிதான் நான் நினைப்பேன். அதுவும் அம்மாலாம் ஃபோன் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்தால் நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நம்ம ஊருக்கு போயிட்டு அம்மா கூட நிறைய நேரம் வந்து செலவழிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாமியார் வீட்டுக்குலாம் போகவே மாட்டீங்களா அப்படி கேட்குறீங்க. இப்போ தானே ஊருக்கு வந்து கிளிப்ஸ் என்ன காமிச்ச, உடனே எப்படி மாமியார் வீட்டுக்கு போகல அப்படின்னு கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி உங்களுக்கு நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போகிறனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நான் நிறைய கிளிப்ஸ் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் என்னோட மாமியார் வீட்டில் எடுத்த கிளிப்ஸ் தான். ஓகே, நீ அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.